அதனால லாபம் வருது, அந்த லாபத்தை திருப்பி போடுறாங்க இப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் போடுறாங்க. ஆனால் மார்க்ஸ் மட்டும்தான் உபரி மதிப்பு அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுதுங்கிறாரு. அந்த உபரி மதிப்போட தொடக்கம் தான் இது. உபரி மதிப்பு எப்படி வருதுன்னா, இப்போதைக்கு அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உபரி மதிப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணும். அவர் அந்த பின்னாடி உள்ள சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உபரி மதிப்பு எப்படி எப்படிலாம் வந்து மதிப்பு கூடி மூலதனம் எப்படி பெரிய அட்வான்ஸ்டு கேபிட்டலிசம் வருது, அதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் இருக்குங்கிறதுலாம் மார்க்ஸ் பின்னாடி வருவார். ஆனால் உபரி மதிப்புக்கு ஒரு பேசிக் டெஃபினேஷன் தான் இந்த இதில் வராரு. ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் போன தடவை படிக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்கன்னா சிஎம்சி சொன்னார் இல்லையா, சரக்கை வந்து வச்சுக்கிட்டு அதை பணம் வருது, அந்த பணத்தில் இன்னொரு சரக்கு வாங்குறீங்க, அதனால எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ ஒன்றும் கிடையாது. இயக்கம் அது இயக்கமே ஒன்றும் கிடையாது, அதில் ஒரு சும்மா ஒரு யூஸ் வேல்யூ மட்டும்தான் அதில் இருக்கு. ஆனால் பணம் சரக்கு வாங்கி திருப்பி பணமாக வருது இல்லையா, அதில் தான் வந்து முதலாளித்துவத்தோடைய முதல் மூலதனத்தோடைய முதல் விதை போடப்படுகிறது. அதனால் எம்சிஎம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான முதல் அண்டு இதோடைய முதல் கோட்பாடு. அதாவது உபரி மதிப்பின் முதல் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎம் தான். இதை அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக பண்ண முடியும். எம்சிஎம் அப்படின்னு வரும்போது கான்சியஸ், அதாவது மூலதனம் தன்னை வளர்த்து கொள்வதற்காக உபரி மதிப்பு கிரியேட் ஆகுது, அதுலேருந்து பணம் கிரியேட் ஆகுது, அந்த பணம் வந்து உபரி மதிப்பை திருப்பி கிரியேட் பண்ணுது, திருப்பி அது பெரிய பெரிய சர்க்கிள் இந்த சுற்றோட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அது உபரி மதிப்பு நிறைய ஆகி மூலதனமாக மாறுது. இந்த அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் போன தடவை படிச்சிருக்கும்போது இதுதான் வரும், உபரி மதிப்புக்கு எப்படி கிரியேட் ஆகுது, அதுலேருந்து எப்படி மூலதனத்தை கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இது. இந்த உபரி மதிப்பை மார்க்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎம் டேஷ் அப்படின்னு முடிப்பார். அதில் கடைசியில் பொதுச்சூத்திரத்தில் என்ன முடிப்பார் பார்த்தீங்கன்னா, பணத்தை வச்சு சரக்கு வாங்குறீங்க, அதை கூடுதல் மதிப்புக்கு விற்கும்போது தான் உங்களுக்கு எம் டேஷில் வருது சர்ப்ளஸ் வேல்யூ அப்படி மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு சரக்கு வாங்கி இன்னொரு 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படி இதை சொல்லுவார். ஆனால் உண்மை அது அப்படி இல்லை. அது வந்து ஒரு எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காக உபரி மதிப்புன்னு ஒன்று கிரியேட் ஆகுதுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த கான்செப்டை. ஆனால் உபரி மதிப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது பின்னாடி வரும். அது அதோடைய ஜஸ்ட்டு வந்து ஒரு லைனில் சொல்லிடுறேன். என்னென்னா சரக்குகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அது ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி தான், ஒரு டியூப்லைட்டாக இருந்தாலும் சரி தான், ஒரு சின்ன ஐட்டமாக இருந்தாலும் சரி தான், ஒரு பெரிய ஐட்டமாக இருந்தாலும் சரி தான், அந்த சமதைகளுடைய எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஈக்குவலாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரக்குகள் வந்து அதோடைய வேல்யூங்கிற போகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது ஈக்குவலாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த மதிப்பு வந்து ஈக்குவலாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கண்டுபிடி மார்க்ஸ் சொல்லுது. அப்போ இந்த உபரி மதிப்பு எங்கேருந்து வருது? அப்போ ஈக்குவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா உபரி மதிப்பே வராது இல்லை. அப்போ உபரி மதிப்பு எங்கேருந்து வருது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயே இந்த உபரி மதிப்பு வந்துடுது. நீங்கள் விலையை நீ வந்து 100 ரூபா சாமான 1000 ரூபாய் விற்கிறதோ விலையை வச்சு எதுவுமே கிடையாது. விலை என்னவனா இருக்கலாம், அதை பற்றிலாம் அதில் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா, உபரி மதிப்புங்கிறது ஆல்ரெடி அந்த சிஸ்டம் கிரியேட் ஆகுது, சரக்கு உற்பத்தி ஆகுது இல்லையா, அதுலேயே கிரியேட் ஆகிடுது அந்த உபரி மதிப்பு. அது பின்னாடி வரும். ஏன்னா இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ இதை சொல்லிடுறேன். உபரி மதிப்பு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு மார்க்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த சாப்டர் முதல்ல போன வச்சா எதுவும் சாப்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு உபரி மதிப்பை பற்றி. பின்னாடி இப்போ இந்த தடவை அப்போ இது இந்த உபரி மதிப்பு வருது அப்படிங்கும்போது இந்த இதில் என்ன இந்த ஜென்ரல் லா, இது உபரி மதிப்பு கிரியேட் ஆகுதுன்னு ஒரு ஜென்ரல் லா தான் சொல்லிட்டார் போன சாப்டரில். இப்போ இது எப்படி ஒரு சிக்கல்கள் அவரே தோட்டிப்பார். மார்க்ஸுடைய பெரிய ஒரு வெற்றியே என்ன அப்படின்னா, அவர் அசியூம் பண்ணுவார் திங்ஸை, இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படி இப்படி அசியூம் பண்ணி அப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்கும், இப்படி தான் இது வரும் அப்படி சொல்லி உள்ளே போவார். ஆப்ஸ்ட்ராக்ட் எப்போவுமே ஒரு எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று சொல்லுவார். நீங்கள் வந்து மைண்டில் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆப்ஸ்ட்ராக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஸ்ட்ராக்டை ப்ரூவ் பண்ணுறோம். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அது அதுடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணி இப்படி கிடையாது, அதை இதை ரிஜெக்ட் பண்ணி இது இப்படி கிடையாது. மார்க்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ளே போவார். மார்க்ஸோடைய மூலதனத்துடைய மிகப்பெரிய இது என்னென்னா, இன்னைக்கு இது அப்ளிகபிள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி. என்னென்னா, ஏன் வந்து சோசியலிஸ்ட் தான் வரும்னு எல்லாருமே பேசுகிறோம் அப்படின்னா, சும்மா ஒன்று யாரும் பேசலை, வெறும் குருட்டு நம்பிக்கையில் யாரும் பேசலை. இதெல்லாம் இந்த மூலதனத்தை படிச்சிட்டிங்கன்னா சோசியலிசம் கண்டிப்பாக வந்து தான் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடுவோங்கிற நமக்கே வந்து அந்த நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ அடுத்த சாப்டர் இப்போ ஆரம்பிப்போம். அடுத்த சாப்டர் வந்து சொல்லி வந்து நம்பர் 216
சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறது எம்சிஎம் டேஷ். எப்பவுமே பணம் வந்து அதை விட அதிகமான பணத்தை அது அதில் அது அதில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை பற்றி இதில் டீல் பண்ணுறாங்க. பணம் மூலதனமாகும் போது சுற்றோட்டம் எடுக்கிற வடிவம், சரக்குகள், மதிப்பு, பணம் இவற்றின் தன்மை குறித்து சுற்றோட்டின் தன்மை குறித்தே நாம் இதுவரை ஆராய்ந்த எல்லா விதிகளுக்கும் எதிரானது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சுற்றோட்டமும் சரக்குகளோட சுற்றோட்டம், மதிப்போட சுற்றோட்டம், இதில் இருக்க எல்லா டெஃபினேஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பணம் மூலதனம் எடுக்கிற வடிவத்தில் மட்டும். அது எப்படின்னா, இந்த வடிவத்தை சாமானிய சரக்கு சுற்றோட்டத்தின் வடிவத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது விற்றல் வாங்கல் என்ற இரு எதிர்நிலை நிகழ்முறைகளின் நேர்மாறாக்கப்பட்ட வரிசை அமைப்பை. நார்மல் சரக்கு ஒரு பொருளை வித்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்குறது. பட் பண மூலதன சுற்றோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், ஒரு பொருளை நான் வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்கிறேன், இது மூலமாக நான் பணத்தை கெயின் பண்ணுறது மாதிரி. இந்த நேர்மாறாகும் நிகழ்வானது ஒன்றாக கொடுக்கல் வாங்கலில் இறங்கும் மூவரில் இருவருக்கு நிகழ்வதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் மூணு பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு பொருளை எடுத்துகிட்டு விற்கிறேன், அவர் ஏ வந்து சீட்டை விற்கிறாரு, சி வந்து அதை வாங்கி பீட்டை விற்கிறார். இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதில் நான் முதலாளி என்கிற முறையில் சரக்குகளை ஏயிடம் வாங்கி பியிடம் விற்கிறேன், ஆனால் சாமானிய சரக்குடைமையாளர் என்ற முறையில் நான் அவற்றை பியிடம் விற்றுவிட்டு ஏயிடமிருந்து புதிய சரக்குகளை வாங்குகிறேன். அதாவது முதலாளிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா, அதான் முன்னாடி சொன்னது தான், முதலாளிங்கிற முறையில் நான் வாங்கிட்டு விற்றுடுவேன், நான் சாமானிய சரக்குடைமையாளர்னா வித்துட்டு வாங்குறேன். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள முதலாளிக்கும் ஒரு சாமானிய சரக்குடைமையாளருக்குள்ள வித்தியாசம். முதலாளிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அதாவது பணத்து மூலதனம் வைக்கிறவர் முதலாளி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளை விற்கிறவர். ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் மேன். நார்மலான எனக்கு ஒரு நார்மலான மேன், காமன் மேன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தன்கிட்ட இருக்க ஒரு பொருளை வித்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறவங்க. இதுதான் ரெண்டு பேருக்குள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நான் முதலாளியாக இருந்தேன்னா ஏ இடம் வாங்கி ஏ இடம் வாங்கி வீடு விட்டேன், நான் சாமானிய சரக்குடைமையாளர் என்ற முறையில் அவற்றை வீடும் விற்று ஏ இடம் வாங்கிறேன். வீடு தான் வந்து விற்க முடியுதா, ஏ இடம் வாங்க முடியாத அடிப்படையில் விற்க நான் எங்கிட்ட பொருளாக வீடு விற்கிறேன், எங்கிட்ட பொருளாக இருந்து நான் வந்து ஏகிட்ட வாங்குறேன். என்ன ஆனால் ரெண்டு விற்கிறது என்னன்னா வந்து நான் வந்து கையில் பணம் வச்சுருந்தாக்கா நடக்குது வேற, சரக்கு வச்சுருந்தா வச்சு நடக்குது வேற. அதனால் சொன்னால் இங்கே வந்து மூணு பேரில் ஒரு ஆள் தான் இந்த வேலை செய்யறது, மீ ரெண்டு பேர் வந்து பிங்கிறவர் என்ன செய்கிறாரு, ஏ இடம் வாங்கினேன் வாங்கினேன்னு அர்த்தம்னா ஏ விற்கிறார் அப்போ ஏ எப்பவுமே விற்கிறார், பி பி எப்பவுமே வாங்குறாரு. நடுவில் இருக்கிற ஒருத்தர் தான் அவர் வந்து அவர் வந்து சரக்குடைமையாளராக அவர் வந்து பணம் உள்ளாரா, அவர் தான் வந்து இதாகும். ஒரு நிகழ்ச்சியில் மூணு பேர் இருந்தால் கூட நடுவில் இருக்கிறவர் தான் வந்து அந்த நடுவில் இருக்கிறத ரெண்டு பேர் கூட கம்யூனிகேட் பண்ணுவார். மொதல் ரெண்டு பேரும் ஏயும் பியும் ஒன்றுக்குள்ள அவங்களுக்கு லிங்கே இருக்காது. அடுத்த பேஜ் இந்த ஃபஸ்ட் பேரா முதலாளிங்கிறவருக்கு ஏ இடம் எனக்கு ஏ இடம் வாங்குவதும் பி இடம் விற்பதும் ஒரு தொடரின் பகுதியே, ஆனால் இந்த இரு செயல்களுக்கும் இடையே தொடர்பு இருப்பது எனக்கு மட்டுமே. பி உடனான என் பரிமாற்றம் பற்றி ஏ அலட்டிக் கொள்வதில்லை, ஏ உடனான என் வியாபாரம் பற்றி பியும் அலட்டிக் கொள்வதில்லை. வரிசை அமைப்பை நேர்மாறாக்குவதன் என் செயலின் சிறப்பு குறித்து அவர்களிடம், அதாவது நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு அவங்கள்ட்ட சொன்னோம், ஏ டு பின்னு சொன்னால் அவங்க அதை வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு. வரிசை அமைப்பை சிறப்பு கொடுக்கல் வாங்கல் முழுவதுமே வாங்கலுடன் தொடங்கி விற்றலுடன் முடிவதற்கு பதில் விற்றலுடன் தொடங்கி வாங்கலுடன் முடிக்கப்பட்டது என்றும் அவர்களிடம் என்னிடம் சுட்டிக்காட்டப்படும். அதாவது என்னோட பார்வையில், அதாவது முதலாளிங்கிற பார்வையில் வேற மாதிரியும் சாமானிய சரக்குடைமையாளர் பார்வையில் வேற மாதிரியும் இருக்குங்கிறதா இது வரைக்கும் தான் சொல்றாங்க. உண்மையில் என் முதல் செயலான வாங்கல் ஏயின் ஏயின் நோக்கில் விற்றல் தானாம், என் இரண்டாவது செயலான விற்றல் பியின் நோக்கில் இருந்து பார்க்கும்போது வாங்கல் தானாம், வாங்கல் தானம். இத்தோடு நிற்காமல் ஏபி ஆகியோர் ஏஎன்பி இரண்டு பேருமே தொடர் முழுவதுமே அனாவசியமானது, எல்லாமே வெறும் ஏமாற்று என்பார்கள். வருங்காலத்தில் பியிடம் ஏ நேரடியாக வாங்கிக் கொள்வார், ஏயிடம் பி நேரடியாக விற்றுக்கொள்வார் என்று அறிவிப்பார்கள்.
இவ்வாறு கொடுக்கல் வாங்கல் முழுவதுமே சாதாரண சரக்கு சுற்றோட்டத்தில் ஒரு தனித்த பூர்த்தி செய்யப்படாத கட்டமாக அமைகிற ஏயின் நோக்கில் வெறும் விற்றலும் பி நோக்கில் வெறும் வாங்கலுமான ஒரே செயலாக சுருக்கி போகும். சாமானிய சரக்கு சுற்றோட்டம் சாமானிய உடைமையாளரோட சரக்கு சுற்றோட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஏபிக்குள்ளே மட்டுமே முடிஞ்சிடும். ஒரு அங்கே வேற எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. எனவே வரிசமைப்பு நேர்மாறாவது என்பது அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, நார்மலில் வந்து விற்றல் வாங்கல் வாங்கல் விற்றல், அது வந்து நம்மை சாமானிய சரக்கு சுற்றோட்டத்துறைக்கு வெளியே நம்மை அழைத்து செல்வதில்லை. சுற்றோட்டத்திற்குள் நுழைகிற மதிப்பின் பெருக்கத்துக்கு அதன் உபரி மதிப்பின் படைப்புக்கு இடமளிக்கிற ஏதாவது இந்த சுற்றோட்ட சாமானிய சுற்றோட்டத்தில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்தல் வேண்டும். இந்த உபரி மதிப்புங்கிறது அந்த சாமானிய சரக்கு சுற்றோட்டத்தில் எந்த இடத்துல வருதுங்கிறத இனிமேல் நாம் ஆராய்வோம் அப்படிங்கிறது தான் இது பிறகு பார்க்குறது. அந்த செகண்ட் பேரா வாங்க, 200 மைல் செகண்ட் பேரா. சாமானிய நேரடி சரக்கு பரிவர்த்தனையாக விளங்கும் வடிவான சுற்றோட்ட நிகழ்முறையை எடுத்துக்கொள்வோம். இரு சரக்குடமையாளர்கள் ஒருவரிடம் ஒருவர் வாங்குகையில் எப்போதுமே இது நிகழ்கிறது. தீர்வு நாளில் இரு தரப்புக்கும் வர வேண்டிய தொகைகள் சமமாக இருப்பதால் ஒன்றை ஒன்று ரத்து செய்கின்றன. ஒரு சாதாரண சரக்கு பரிவர்த்தனை எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சரக்குடமையாளர் இருக்காங்க, ஒருத்தட்ட ஒரு சரக்கு கொடுத்து இன்னொரு சரக்கு வாங்கிக்கிறான். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே டிமினிஷ் ஆயிடுது. அந்த ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய தொகை சமமாக இருக்கனாலே ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரத்து செஞ்சுக்கிறது. இந்த நேர்வில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா வெறும் கணக்கு பணம் அவ்வளோதான். அக்கௌண்டிங் அக்கௌண்டிங் வந்து பேங்க் வச்சுங்க, அக்கௌண்டிங் பர்பஸில் மொத்தமாக ஒரு 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 மாதத்துக்கு டொனேஷன் எடுக்க வச்சுங்க, மொத்தமாக கூட்டி கேஷ் தான் எல்லாம் ஒன்றா இருக்கும். அவ்வளோ வெறும் தான் அக்கௌண்டிங் பர்பஸ் பண்ணால் கூட வந்து அந்த மதிப்பு தான் அது அவங்க போட்டார் பக்கம் போயிடுது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பணம் எங்கேயும் நமக்கு ரைஸ் ஆகலை, சாதாரண ஒரு சரக்கு பரிவர்த்தனை இல்லை. இது ஒரு பாயிண்ட். இருவரும் அவரவருக்கு வேண்டிய ஓகே போனது கரெக்டா இருக்கும். கடைசி லைன்ல இருந்து வாங்கல, மதுவை 217 கடைசி லைன் வாங்க. மதுவை விற்று தானியத்தை வாங்குகிற ஏ ஆனவர் குறிப்பிட்ட உழைப்பு நேரத்தில் விவசாயியான பிஎல் முடிந்ததை விட அதிக மதுவை உற்பத்தி செய்வராக இருக்கலாம். மறுபுறம் பி ஆனவர் மது தயாரிப்பாளர் ஆகிய ஏயால் முடிந்ததை விட அதிக தானியத்தை உற்பத்தி செய்பவராக இருக்கலாம். ஆகவே இருவரும் அவரவருக்கு வேண்டிய தானியம் அல்லது மதுவை பரிவர்த்தனை இல்லாமல் அவரவரே உற்பத்தி செய்வதை காட்டிலும் ஏ அதிக தானியத்தையும் பி அதிக மதுவையும் அதே பரிவர்த்தனை மதிப்புக்கு வாங்க முடிகிறது. எனவே பயன் மதிப்பை பொறுத்தவரை பரிவர்த்தனை என்பது இரு தரப்பினரும் ஆதாயம் அடைகிற கொடுக்கல் வாங்கலாகும். இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸஸான தானியத்தையும் பி வந்து எக்ஸஸான மது ரெண்டு பேரோட டிரான்சாக்ஷனுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் எக்ஸஸாக டிரான்சாக்ட் பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை ரெண்டு பேருக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அதாவது ரெண்டு பேருக்கான யூஸ் வேல்யூ அதாவது பயன் மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கான பயன் மதிப்பு இவர் கிடைச்சது, பயன் மதிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக கிடைச்சதுனால இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸஸ் வேல்யூ நமக்கு உபரி மதிப்புங்கிறது இதுலேயும் கிரியேட் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை மதிப்பை பொறுத்தவரை இப்படி கூற முடியாது. இது வந்து பயன் மதிப்பு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயன் மதிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக கிடைச்சிது, அதனால் பயன் மதிப்புங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பரிவர்த்தனை மதிப்பு பற்றி பேசணும். பரிவர்த்தனை மதிப்பை பொறுத்தவரை இப்படி கூற முடியாது. ஒருவரிடம் அதிக மது இருக்கிறது ஆனால் தானியம் இல்லை, வேறொருவரிடம் அதிக தானியம் இருக்கிறது ஆனால் மது இல்லை. இவ்விருவரும் சந்திக்கையில் 50 என்கிற மதிப்புள்ள தானியத்தை அதே மதிப்புள்ள மதுவுக்காக பரிவர்த்தனை செய்து கொள்கின்றனர். இந்த செயலால் இருவரில் எவருக்கும் பரிவர்த்தனை மதிப்பு அதிகரிப்பதில்லை. அவ்விருவரும் இந்த செயலின் மூலம் பெற்ற மதிப்புக்கு சமமான மதிப்பை பரிவர்த்தனை முன்பே பெற்றிருந்தனர்.
பயன் மதிப்பு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயன் மதிப்பு ரெண்டு பேரும் எக்ஸஸாக பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணிக்கிறனால பயன் மதிப்புலேயும் ஒரு சேஞ்சும் இல்லை, ரெண்டு பேருமே தேவையானதை பெற்றுட்டாங்க. அடுத்ததில் பரிவர்த்தனை மதிப்பு அந்த கன்சிடரேஷன் மட்டும் பார்த்தாங்கன்னா என்கிட்ட இருக்க 50 கிராம் தானியத்தை கொடுத்து அவன் இருக்கிற 50 ml மதுவை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உபரி மதிப்புங்கிறது கிரியேட் ஆகல. சரக்குகளிடையே சுற்றோட்ட ஊடமாக பணத்தை புகுத்துவதன் மூலம் விற்றலையும் வாங்கலையும் இருவேறு செயல்களாக்குவதன் மூலமும் மேற்கூறிய விளைவும் மாறிவிடுவதில்லை. முதல்ல வந்து சாமானிய சுற்றோட்டத்தின் மூலமா வந்து மதிப்பு மாறாது. இரண்டாவது சரக்கின் மதிப்பை அதன் விலையின் மூலம் விற்றல் வாங்கும் பணத்தை சரக்கு சரக்குகளின் சுற்றோட்ட ஊடமாக பணத்தை புகுத்துவதன் மூலமும் விற்றலையும் வாங்கலையும் இருவேறு செயல்கள் ஆக்குவதன் மூலமும் மேற்கூறிய விளைவு மாறிவிடுவதில்லை. சரக்கு சுற்றோட்டத்தின் விதிகள் இருந்து நேரடியாக வெளிப்படாத சூழ்நிலைகளை விலக்கிவிட்டு பார்த்தால் ஒரு பரிவர்த்தனை நிகழ்வது ஒரு எக்ஸ்சேஞ்சில் உருமாற்றமே ஒரு பரிவர்த்தனை நிகழ்வது உருமாற்றமே சரக்கின் வடிவத்தில் ஒரு மாற்றமே வேறொன்றும் இல்லை. அதே பரிவர்த்தனை மதிப்பு தான், அதாவது பொருள் வடிவமாக்கப்பட்ட அதே அளவு சமுதாய உழைப்பு தான் ஆரம்பம் முதல் கடைசி வரை சரக்குடை மேலாளரின் கையில் இருக்குது. அது முதலில் அவரது சொந்த சரக்கின் வடிவிலும் பின் அவர் அதுக்காக பரிவர்த்தனையில் பெற்ற பணத்தின் வடிவிலும் கடைசியாக பணத்தை கொண்டு அவர் வாங்குகிற சரக்கின் வடிவிலும் இருக்கிறது. அது ஒரு பரிவர்த்தனையில் பார்த்தோம்னா ஒரு பொருளாக இருந்து இன்னொரு பொருளாக மாறுது, அவ்வளோதான். மதிப்பு வடிவம் இப்போ வந்து மதிப்பு வந்து இப்படிதான் இருக்கு. சரக்குகள் அவற்றின் மதிப்புகளிலிருந்து வேறுபடும்
சரக்குகள் அவற்றின் மதிப்புகளிலிருந்து வேறுபடும் விலைகளுக்கு விற்கப்படலாம் என்பது மெய்தான். ஆனால் இந்த வேறுபாடுகள் சரக்கு பரிவர்த்தனை விதிகளை மீறியே ஏற்படுவதாக கருத வேண்டும். சரக்கு பரிவர்த்தனை அதன் இயல்பான நிலையில் சமதைகளின் பரிவர்த்தனையே, ஆதலால் மதிப்பை அதிகமாக்குவதற்கான வழி அன்று. அதான் இப்போ அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து விதிகளை மீறிய செயல்தான். நார்மலான ஒரு சரக்கு பரிவர்த்தனைங்கிறது இயல்பான நிலையில் சமதைகளின் பரிவர்த்தனை, ரெண்டு ஈக்குவலான இதோட எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான். ஸோ ஒரு பரிவர்த்தனையில் மதிப்பு அதிகமாக்குவதற்கான வழி கிடையாது, அதுதான் இதில் முடிக்கிறாங்க. அடுத்த பரவல, சரக்கு சுற்றோட்டத்தை உபரி மதிப்பின் தோற்றுவாயாக வர்ணிக்கும் முயற்சிகள் அனைத்தின் பின்னேயும் ஒரு மாறாட்ட பிழை. இதில் சரக்கு சுற்றோட்டத்தில் உபரி மதிப்பு, அந்த சுற்றோட்டத்தில் உபரி மதிப்பு வருது அப்படின்னு சொல்கிறதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குளறுபடி பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு. பயன் மதிப்பையும் பரிவர்த்தனை மதிப்பையும் குழப்படி செய்யும் பிழை மறைந்துள்ளது. காண்டிலக்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, சரக்கு பரிவர்த்தனையில் மதிப்புக்கு பதில் மதிப்பை தருகிறோம் என்பது உண்மையன்று. மாறாக ஒவ்வொரு நிலையிலும் இரு பேர தரப்புகள் ஒவ்வொன்றும் பெரிய மதிப்புக்கு பதில் சிறிய மதிப்பை தருகிறது. நாம் உண்மையாகவே சம மதிப்புகளை பரிவர்த்தனை செய்து கொண்டோம் என்றால் எந்த தரப்பும் லாபம் அடைய முடியாது. ஆயினும் இரு தரப்புகளும் ஆதாயம் அடைகின்றன அல்லது ஆதாயம் அடைந்தாக வேண்டும். அதாவது காண்டிலக்னு ஒருத்தர் சொல்றத வந்து இங்க சொல்றாரு. ஏன்னா பரிவர்த்தனையில வந்து என்னைக்குமே ஈக்குவல் மதிப்பு, ஈக்குவல் மதிப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல. இடையில வந்து பேரம் பேசுறது மூலமாக பெரிய மதிப்புக்கு பதில் சின்ன மதிப்பே அது தருது. உண்மையாகவே ரெண்டு ஈக்குவல் வேல்யூவை பரிமாறிக்கிட்டோம்னா அங்கே வந்து யாருமே வந்து லாபம் அடைய முடியாது, யாருமே ஆதாயம் இருக்க முடியாது. ஆனாலும் எல்லாருமே ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு விஷயம் நடந்துருக்குது அப்படின்னு ஒரு காண்டிலக்டர் சொல்கிறத சொல்கிறாங்க.
இது வந்து இந்த இந்த ஹோல் சாப்டர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் வந்து எம்சிஎம் டேஷ்ங்கிற ஒரு ஒரு சூத்திரம் சொல்றாங்க இல்லையா, அது தொடர்ந்து செய்து நடந்துட்டே இருக்கும். எம்சிஎம் டேஷ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், பணம் பெருகிட்டே இருக்கும், மூலதனம் பெருகிட்டே இருக்கும். இதான் இது இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அதை வந்து ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணி இந்த ஹோல் சாப்டர்லயும் எங்கேயுமே நாம நாம முதல்ல எட்டு சொல்றாரு, பணம் மூலதனம் ஆகும் போது சுற்றோட்டத்தில் எடுத்து சுற்றோட்டம் எடுக்கிற வடிவம் சரக்குகள் மதிப்பு பணம் இவற்றின் தன்மை குறித்து ஏன் சுற்றோட்ட தன்மை குறித்தே கூட நாம் இதுவரை ஆராய்ந்துள்ள விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எதிரானது தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம், இந்த ஹோல் சாப்டர்ல இது எதிரானது, நாம் நாம் இருபட்சத்துக்கு எதிரானது எதிரானது சுற்றுலா. இங்க வந்து இங்க எங்கேயுமே வந்து சட்டத்தை பதிவு குறித்து பேசல, அதுக்கு அந்த சாப்டர் தான் அவர் பேசுறது. இப்போ இது இது வரைக்கும் சொல்றது வந்து வெறும் சாமானிய மதிப்புகள் வரல, பணம் புகத்த மட்டும் தான் வரல, பயன் மதிப்பு செய்திருக்கிறார். ஏன்னா அப்பதான் கையில் பணம் வந்திருக்கும், உற்பத்தி செஞ்சு அந்த பொருள்
பல்வேறு வகையினர் இருப்பதாக இவ்வகையினர் இடைவிடாமல் பண்டங்கள் வாங்க பயன்படும் பணமானது சரக்குடுமையாளர்களின் பையிலிருந்தே இவர்களது பைக்குள் பரிவர்த்தனை ஏதுமின்றி இலவசமாக வலிமையாலோ உரிமையாலோ இடைவிடாமல் வந்து குவிந்தாக வேண்டும். இப்படி ஒரு வகையினரிடம் சரக்குகளை அவற்றின் மதிப்புக்கும் கூடுதலாக இருப்பது ஏற்கனவே இவர்களுக்கு தந்திருந்த பணத்தில் ஒரு பகுதியை ஏமாற்றி பறிப்பதாகும். வணிகர்கள் பணம் மூலதனமாக மாற்றப்படுவதற்கு உற்பத்தியாளர்கள் ஏமாற்றப்படுவதே காரணம் என்று சொல்லாமல் வேறு விதமாக அதற்கு விளக்கம் எடுக்க வேண்டுமானால் வரிசையாய் பல இடைநிலை படிகள் அவசியமாக இருக்கும். அப்படின்னா நான் வந்து இது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய படிகள் தேவை, அதனால் நான் இப்போ விட்டுறேன்ற அளவு சாமானிய சரக்கு சுற்றோட்டத்தை மட்டுமே நாம் அனுமானித்துக் கொண்டுள்ள இப்போதைய நிலையில் இந்த இடைநிலை படிகளுக்கு இடமில்லை.
அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு இதை வந்து ஏமாத்து வேலைகள் மட்டும்தான் இருக்கிறார். ஏமாத்து வேலைங்கிறது வந்து முன்னே சொல்றாரு, ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, சமதைகள் அது வணிக மூலதனத்தையும் இந்த மூலதனத்தையும் மூலமாகவும் இது வந்து சாத்தியம் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்றாங்க இந்த விஷயத்துல. தென் அதுக்கப்புறம் வந்து இல்லை அது வேணா இப்போ வந்து விஷன் போல சொல்லலாம். மூலதன சுற்றோட்டத்தால் உண்டாக்கப்படுகிற கடைசி கடைசி பேரா உண்டாக்கப்படுவது முடியாத காரியம். மூலதனம் சுற்றோட்டத்தால் உண்டாக்கப்படுவது, ஆமாம், மூலதனம் சுற்றோட்டத்தால் உண்டாக்கப்படுவது முடியாத காரியம். ஒன், அது சுற்றோட்டம் இல்லாமல் தோட்டம் எடுப்பதும் அவ்வாறே முடியாத காரியம். டூ, மூலதனத்தின் தோற்றுவாய் சுற்றோட்டத்தில் சுற்றோட்டத்தில் இருப்பதாகவும் அதே போது சுற்றோட்டத்தில் இல்லாததாகவும் அமைதல் வேண்டும். ஆக ஒரு இரட்டை முடிவை நமக்கு கிடைக்கிறது. இது வந்து ஆக்சுவலி அடுத்த சாப்டருக்கான விஷயமாக இருக்கிறது. மூலதனத்தும் ஏன்னா வந்து மூலதனம் இந்த சுற்றோட்டத்தில் தான் வந்து இந்த மூலதனம் தோற்றம் கொடுத்துருக்கணும், சுற்றோட்டத்தில் தான் வந்து மூலதனம் வந்து டெவலப் ஆகணும். ஆனால் வந்து மூலதனம் சுற்றோட்டத்தால் உண்டாக்கப்படுவது முடியாத காரியம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிபெண்ட் பண்ணோம். இது பண்ணோம், இதுக்கிடையில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் வந்து பணக்காரங்கிட்ட போயிடுறது. பணம் எப்படி மூலதனமாக மாற்றப்படுகிறது என்பதை சரக்கு பரிவர்த்தனையை ஒழுங்கமைக்கும் விதிகளின் அடிப்படையில் தமிழர்களின் பரிவர்த்தனை தொடக்கமாக அமையும் விதத்தில் விலங்கியாக வேண்டும். இன்னும் கருநிலை முதலாளியாகவே இருக்கிற நமது நண்பர் பணாதிபதி சரக்குகளை அவற்றின் மதிப்புக்கே வாங்க வேண்டும், அவற்றின் மதிப்புக்கே விற்க வேண்டும். ஆனால் நிகழ்முறையில் தொடக்கத்தில் தான் சுற்றோட்டத்தை விட்டதை விட அதிகமான மதிப்பை முடிவில் அதிலிருந்து எடுக்க வேண்டும். முழுக்க வளர்ச்சியடைந்த முதலாளியாக அவர் வளர்வது சுற்றோட்டத்துறைக்குள்ளேயும் விலையையும் நடக்க வேண்டும். இவையே பிரச்சனைகள் வரையறை. இதை டிஃபைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு இது இதை டிஃபைன் அதுக்கப்புறம் வர முன்னோடிகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வட்டி மூலதனம் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வாணிப மூலதனம். வாணிப மூலதனம் இல்லாமல் நீங்கள் வந்து
இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வரும்போது சரக்கு வருது, அப்போ அதில் உபரி மதிப்பு கிரியேட் ஆகுது, அதுலேருந்து ஒரு பணம் வருது, அதை எப்படி மூலதனமாக வருது. ஸோ வாணிப மூலதனங்கிறதும் ஒரு ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப், ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம். அதை எப்படி பின்னாடி கேபிட்டலிசமாக மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம, அதனால் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாணிப மூலதனங்கிறது முடிஞ்சு போட கதை. இப்போ வந்து கேபிட்டலிசம் எப்படி வருது, அதே கேபிட்டல் வந்து வந்துருக்கு. அது இப்போ அதை விட அடுத்தது வந்து இது நம்ம இல்லை பின்னாடி அவர் பின்னாடி புரியாது. இப்போ வந்து இப்போதைக்கு இதை இப்படியே எடுத்துக்கணும். அவர் சொல்கிறத அப்படியே ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை வந்து பண்ணிட்டுருக்காரு. அவர் சொல்கிறார் கொஞ்சம் கடைசியாக வரையறைய சொல்கிறார். எப்போவுமே அவர் வந்து டிஃபைன் பண்ணிவிடுவார். இதுதான் அப்படிங்கிறது போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மெத்தடில் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு எலிமினேட் போன சாப்டரில் டிஃபைன் பண்ணுறாரு. இதுதான் வந்து நம்ம போகிறோம். நம்ம பண முதலாளியை வந்து பண உடமையானதை முதலாளி ஆக போகிறோம். போன சாப்டர் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எம்சிஎம் பிரைன் அதுதான் முக்கிய சர்க்குலர் வேல்யூ கிரியேட் ஆகுது. அதில் முடிச்சிடுவாரு. இந்த தடவை இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்குமெண்ட் இந்த சுற்றோட்டத்தின் மூலமாக வந்து உபரி மதிப்பு கிரியேட் ஆகலை, அப்படி கிரியேட் ஆகலை, இப்படி கிரியேட் ஆகலை, அப்போ எங்கிருந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். பரதராக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் அதை சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு ஃபார்மில் வருது. அதுக்காட்டி சுற்றோட்டத்திலேருந்து உபரி மதிப்பு கிரியேட் ஆகலைன்னு சொல்லவும் முடியாது. சுற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு கிரியேட்டாக சொல்ல முடியாது. அப்போ வரையற என்ன, அப்போ என்ன நடக்குது, அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அப்படிங்கிறத அவர் டிஃபைன் பண்ணுறாரு. அடுத்தது இது முக்கியமாக